ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த இதே மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் எவ்வளோ டேட் எக்ஸ்பிரி வேலிடிட்டி டேட் கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து கொடுத்துருக்கூடிய அறிவிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து எக்ஸ்பிரி ஆகாது, அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இதெல்லாம் ஆஃபர் வந்து யார் யாருக்கெல்லாம் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 22க்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வேலிடிட்டி வந்து முடியுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் 10 ரூபா டாக் டைம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆல் யூசர்ஸுக்கும். இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், அப்புறம் வோடாஃபோன், அப்புறம் ஐடியா, இவங்க மூணு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேலிடிட்டி டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் கால் கட் ஆகாது. வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலிடிட்டி டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நிறுவனமும் 10 ரூபா டாக் டைம், அதாவது ஏர்டெல் தான் நினைக்கிறேன், சப்போஸ் வோடாஃபோன் ஐடியா பற்றி தெரியல, ஏர்டெல் தரப்புலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா டாக் டைம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜியோ தரப்புலேருந்து கொடுத்துருக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் கால் வந்து கட் செய்யப்படாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வேலிடிட்டி முடிந்த நபர்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த வேலிடிட்டி கம்மியான நாட்கள் ஜியோ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க, தங்களுடைய ஏடிஎம் மிஷின் மூலமாகவே உங்களுடைய ஜியோ ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி, அப்புறம் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரியான பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாகவே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஃபுல்லாக ஏடிஎம் மிஷின் மூலமாக ஜியோ வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் ஏடிஎம் மிஷின் கூட போய் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.